கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாமல்ல சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த நீலகண்டன நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2024 தமிழ் வருடத்தில். இது குரோதி வருடம். ஆடி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமைக்குரிய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த நாளில் சந்திர பகவானை பாருங்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் 4:30 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்புறம் அவர் சிம்மராசிக்குள்ளே போயிடுவார் மகர நட்சத்திரத்துக்கு. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு முதல்ல நல்ல காசு பணம் பெருகும்னு இருக்கு. இப்பெல்லாம் கந்த குரு கவசம் படிக்கணும். மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் பெருகணும்னா, காசு பணம் துட்டு நல்லா வரணும்னா, நீங்க கந்த குரு கவசம் படிக்கணும். படிக்க படிக்க உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இப்போ உங்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தேக ஆரோக்கியத்துல பல நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பாரு. சிலருக்கு இடம் மாற்றம் அமையும், வீடு மாற்றம் அமையும். உங்களுடைய அன்பு பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. செய்தொழில் நல்ல விருத்தி அடையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும், மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு உங்களில் பலருக்கு திடீரென்று தெய்வ நம்பிக்கைகள் இன்னைக்கு குறையும். மனசுல ஒரு விரக்தி ஏற்படும். இந்த சாமியின் வகை என்னையா பண்ணி குடிச்சிச்சு அப்படிலாம் கூட சிலர் சொல்லுவீங்க. உங்களுடைய அன்பு மகள் திருமணம் பற்றிய முடிவை இன்னைக்கு எடுப்பீங்க. நல்ல வரன் கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான பாருங்க, நல்ல காசு பணத்தை கொடுப்பார். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் சில ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். மனசுக்குள்ள ஒரு குழப்பம் மட்டும் இருக்கும், நம்ம இந்த தொழிலை எடுத்து செய்யலாமா வேணாமா, நல்ல லாபம் வருமா வராதா, அவசரப்படுறோமா, அப்படின்லாம் தோணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புதிய பிசினஸ் முயற்சி ஒன்று செய்ய போறீங்க, வெற்றி அடைய போறீங்க. உங்க கம்யூனிகேஷன் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். எந்த ஆம்பிகூட்டியும் இல்லாம உங்களுடைய கருத்து தெளிவா சொல்லுவீங்களே நீங்க தான். அதே மாதிரி பாருங்க, சுக்கரன் நாளில் உட்கார்ந்துருக்கிறாரு, ரொம்ப ஒரு யோகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குற யோகம். மனைவி பேர்ல வீடு வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகம். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம்ங்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னார் பாரதியார். அப்படி இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் படிப்பது, பட்டம் வாங்குவது, அதெல்லாம் இன்னைக்கு பட்டம் வாங்குற யோகம் உண்டு. நிறைய பேர் டிரைவிங் கத்துக்கிடுவீங்க பெண்கள். இப்போ ரிஷபராசி பெண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். மிதுனராசி என்பர்களே, ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை தரப்போறாரு. தன லாபம் தருவ அந்த சிந்தனை மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப சந்திர பகவானும் தனஸ்தானத்துல, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல போய்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்ல தன லாபம் வந்து சேரப்போகுது. புதிய பிசினஸ் ஐடியா ஒண்ணு இன்னைக்கு வரும், இதை செயல்படுத்தி பார்க்கலாம்னு தோணும். நண்பர்கள் நல்ல உதவி செய்வாங்க. உங்களுக்கு பக்கபலமா உங்க வாழ்க்கை துணை இருப்பாங்க. நல்ல சுகமான பயணங்கள் பலருக்கு உண்டு.
மெடிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, கிராபிக்ஸ் டிசைனிங் படித்தவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் பெருகும். இதனால் அபரிமிதமான வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது, வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது, அதிர்ஷ்டங்கள் பெருகு. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிற சந்திர பகவான் ராசியில போறாரு பாருங்க. மனசுல ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்க ராசிநாதன் ராசியில போறாருங்கிறது ஒரு நன்மை. பல புதிய முயற்சிகள் நீங்க எடுக்க போறீங்க, நல்ல புகழ் பெற போறீங்க, உங்க கற்பனைகள் நிறைய வளரப்போகுது, எழுத்தாற்றல் வளரப்போகுது, எல்லாம் நல்லா இருக்கு. மனசுல ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஹெல்த் கொஞ்சம் பார்த்து கடணும். மனக்குழப்பம் கொஞ்சம் தெரியுதே கடகராசிக்காரர்களுக்கு, குழப்பம் இல்லாம இருந்துக்கிடுங்க. நல்ல பணப்புழக்கம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையும். 2 சுக்கிரன் இருக்காரு, பெண்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க போகுது இந்த நாள். இந்த மாதிரி நாட்கள்ல வந்து பராசக்தியை வழிபடணும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லு கடங்காவே பராசக்தி, சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி, வழி என்றே துதிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டமும் விலகும். இந்த மந்திரங்களை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும், இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போதும். இன்னைக்கு வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் உண்டு, மன மகிழ்ச்சி உண்டு, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு குழப்பம் வந்து நிவர்த்தி ஆயிரும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு மலைக்கு மேல ஏத்தி வச்ச தீபம் மாதிரிங்க சிம்மராசிக்காரங்க. வீட்டுக்குள்ள தீபம் ஏத்தி வச்சோம்னா வீட்டுக்குள்ளதான் வெளிச்சம், மலைக்கு மேல தீபம் ஏத்தி வச்சா ஊருக்கே வெளிச்சம். அப்படி ஊருக்கே வெளிச்சமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க. என்ன கொஞ்சம் பரபரப்பு அதிகம், படபடப்பு அதிகம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் நுழையிறாரு. சிலருக்கு இடமாற்றம் உண்டு, சிலருக்கு ஊர் மாற்றம் உண்டு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பரபரப்பத்தான இருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. கோபம் நிறைய வருது, மூக்குக்கு மேல கோபம் வருது, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிடணும். வியாபாரம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது, படிப்பு முயற்சிகள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியடைய போகுது, நல்ல நாளுங்க. ஃபேமிலி பிளானிங்க்கு சிலர் இப்போ அது சம்பந்தமா சிந்திப்பீங்க, போதுங்க 2 குழந்தைக்கு போதுங்க அப்படிலாம் சில பேர் சிந்திச்சுக்கிட்டு ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருந்துக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வருவீங்க, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்குங்க. லாபத்துல சந்திரன், லாபத்துல புதன், வேற என்ன வேணும் உங்களுக்கு? பிசினஸ்ல இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இந்த காரியத்தை செய்திருவீங்க, நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சமூக வலைத்தளங்கள்ல உங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அதே நேரத்துல வம்பு வழக்க நோக்கி மனசு போகுது உங்களுக்கு. குடும்ப வாழ்க்கையில விவாகரத்தை தேடி போறீங்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. விவாகமே நடக்க மாட்டேங்குது, 90s கிட்ஸ் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க சர்வசாதாரண விவாகரத்துக்குள்ள போறீங்க, அவசரப்படாதீங்க. முதல் கல்யாணமே ஒத்து போகலைன்னா 2வது கல்யாணம் ஒத்து போகுவாங்கிறது அது மிகப்பெரிய கேள்வி. அது தெரியுமா உங்களுக்கு? முதல் கல்யாணத்துல விவாகரத்து வாங்கின பலர், 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட பலர், எவ்வளவு பேர் வந்து கேட்கறாங்க, சார் 2வது கல்யாணமும் ஒத்து வரல, நாங்க என்ன பண்றதுங்கிறாங்க. 3வது கல்யாணம் 4வது கல்யாணம் போறதுக்கு நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அப்ப வாழ்க்கையிலேயே எங்க தப்பு வருதுன்னு புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறதுதான் வாழ்க்கை. சில நேரங்கள்ல நாம கோவப்படுவோம், சில காலங்கள்ல நம்ம லைஃப் பார்ட்னர் கோவப்படுவாங்க. அப்படி இப்படி ஒருத்தர் கோவம் வரும்போது இன்னொருத்தர் அனுசரிச்சு போனோம், வாழ்க்கை நல்லா இருக்கும்.
சரிங்களா? கன்னிராசிக்காரங்க விவாகரத்து சம்பந்தமா சடையை ஒரு இன்னைக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. அதே மாதிரி வெளிநாடு யோகம் பலருக்கு கூடி வருது, காசு பணம் கூடி வரும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை உதயமாகுது, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, புரிஞ்சுக்கிடுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருகு. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குழையும் விருந்தினார் வள்ளுவர். சில பேரை நம்ம பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, அவன் பார்க்குற பார்வையில் இந்த ஆள்கிட்ட பழகிறதா வேணாமான்னு ஓடி போயிடுவாங்க. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் வாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, வாங்க அப்படின்னா வருவாங்களா? அதனால நீங்கள் பழகக்கூடிய மனிதர்களிடமும் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பழகி கிடணும். துலாரசிக்காரங்க, நீங்கள் எதுலேயுமே யதார்த்தமாக நியாயத்தை பேசுகிறீங்க. சில பேர் உங்கள்கிட்ட இன்றைக்கி ரொம்ப நீங்கள் ஒரு கொஞ்சம் அன்பாக பேசுவீங்களாலும் உங்களை தேடிக்கிட்டு வருவாங்க. அந்த அன்பு உங்களிடமிருந்து இன்றைக்கி வெளிப்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. இன்னைக்கு சந்திரனை பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, புதன் 10ல இருக்காரு. யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், வியாபாரிகளுக்கு கூடுதல் வியாபாரம், கூடுதல் பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய யோகம்லாம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்க்கிற காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நன்மையா முடிய போற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும், கல்யாணத்துக்கு நல்ல பெண் கூடி வரும். கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்தவங்க பல பேருக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. யங்ஸ்டர்ஸ் பலருக்கு தவறான நட்புகள் ஏற்படும், எச்சரிக்கையா இருங்க. போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய சில சூழல்கள்ல மாட்டிடுவீங்க. உங்களுடைய நலம் உங்களுக்கு முக்கியம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் புரிஞ்சுக்கிடணும். உடம்பு நல்லா இருக்கணும். நல்ல கல்யாண செய்தி கூடி வருது, நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கம்முன இருங்க, அதுக்கப்புறம் ஜம்முன வாழலாம். நீங்க உங்க பேச்சுவார்த்தைகள்ல ஒரு குதர்க்கம் தெரியுது, அந்த குதர்க்கத்தை குறைங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. அரசு அதிகாரிகளை பகிச்சுக்கிடாதீங்க, அரசியல்வாதிகளை பகிச்சுக்கிடாதீங்க. வியாபார தொடர்புகள் சிலரினால் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம். வியாபார விஷயங்களில் புதிய வியாபார தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்கிற போது எச்சரிக்கையாக இருங்க. தவறான மனிதர்கள்ட்ட மாட்டிக்கிடாதீங்க, தவறான வியாபார தொடர்புகளை வளர்த்துக்கிடாதீங்க. சுக்கர பகவான் 9ல உட்கார்ந்துக்கிட்டு உங்களை செல்வ செழிப்புக்கு கொண்டு வந்து விட போகிறாரு. திரைப்படத்துறையில் பலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இன்னைக்கு திரைப்படங்கள் தயாரித்து அதை வெளியிட முடியாமல் இருக்கிற சிலருக்கு ஓடிடியில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது. 2வது திருமணத்தை எதிர்பார்த்த உங்களுக்கு அது கூடி வரப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் பாக்கு வண்ணம். மகர ராசி என்பர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் 7ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் பயணம் பண்றாரு. நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வரும். விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். அதே நேரத்தில் விலை உயர்ந்த விஷயங்கள் அதை கவனமா வச்சுக்கணும். ஹேண்டில் வித் கேர் நான் பாருங்க, அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்நிய முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் பலருக்கு வரும். கார்பரேட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய யோகம் பல யங்ஸ்டர்ஸுக்கு வரும். சிவபெருமான இன்னைக்கு வழிபடுங்க. சிவபெருமான் வழிபாடு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு
நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது பல மகர ராசிக்காரங்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 6 இடத்துலையும் 7 இடத்துலையும் போக போறாரு. சில மனக்குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வேலையில் இருப்போமா, வேற வேலை மாறுமா, இந்த வேலை நிற்குமா நிலைக்குமா, குழப்பம் வருது இல்லை உங்களுக்கு. இன்னைக்கெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க படிக்கத்தான் உங்கள் வாழ்க்கை உறுதி பெறும், நல்லா இருப்பீங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருவாரு, தைரியமாக இருந்துக்கலாம். நீங்கள் என்ன, கொஞ்சம் சனி வக்கரப்பட்டு நிற்கிறாரு, அப்பப்போ கோபம் வருது. கும்பராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகம் வருதுயா, கோபத்தை குறைங்கய்யா. இப்போ நல்ல செல்வ செழிப்பு, மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது, வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க, நல்லா இருப்பீங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். மீனராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவானை பாருங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் 6 இடத்துலையும் உட்கார்ந்துருக்காரு. புதன் பகவான் 5 இருக்காரு. நல்ல வியாபாரம் விரிவடையுது, புதுசு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற சிந்தனை வருது, புது பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறாரு. உங்களுடைய காதல் விருப்பம் கல்யாணமா மாறப்போகுது. அதே நேரத்தில் கட்டின மனைவியோட, ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு கட்டின மனைவியோட சில கருத்து மாறுபாடு வரலாம். 7 கேது இருக்கிறதுனால விவாகரத்து வாங்க வேண்டிய வாங்கணுங்கிற எண்ணம் மனசுல பெருகலாம், கவனமா இருங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு திருமண வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்காதீங்க. சில பிசினஸ் பார்ட்னர் உங்களை விட்டு விலகி போகலாம், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை வரலாம். இன்னைக்கு புருஷ சூக்தம் படிக்கணும். புருஷ சூக்தம் படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களில் பல பேர் சார் எங்கள் ஜாதகத்தை பார்க்கணுமேனு கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கே விருப்பமோ அங்கே வந்து ஜோதிடம் பாருங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது எங்கள் ஆஃபீஸ் ஃபோன் எங்கேஜாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பேரையும் போடுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாஸ்து ஆலோசனை, நியூமராலஜி அட்வைஸ், சுப முகூர்த்தம் முடிக்கிறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.